இந்த சேனல்ல வரப்போற நியூ வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க மீண்டும் யூடியூபருக்கு வரும்போது நோட்டிபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ வீடியோஸ் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த டுடோரியல்ல ஆப்பிள் ஐபேட் ப்ரோ மற்றும் ஆப்பிள் பென்சிலை வச்சு ஒரு டிராயிங் எப்படி வரையறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் கூட இப்போ நான் வந்து அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் ட்ரா அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஏற்கனவே நான் நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ புதுசாக ஒரு டிராயிங் நீங்கள் வரையணும் அப்படின்னாக்கா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு டிஸ்கவர் செட்டிங்ஸ் அப்படின்லாம் நிறைய ஆப்ஷன்கள் இருக்கும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு புது விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன்றத செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாஃப்ட்வேருக்குள்ளார நான் வந்துட்டேன். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளார வந்துட்டேன். உங்களுடைய ரைட் சைடில் பார்க்குறீங்க, இது வந்து ப்ரஷஸ். உங்கள் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ப்ரஷஸ். டாப்பில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் அண்டு, அப்புறம் சில சிம்பிள்ஸ் ஷேப்ஸ் இருக்குது. இது லேயர்ஸ் பேனல், இது லேயர்ஸோட ஐக்கான். இதை கிளிக் பண்ணால் லேயர்ஸ் வரும், இதை கிளிக் பண்ணால் லேயர்ஸ் மறைஞ்சிடும். இது வந்து சேவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். இந்த இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்புறம் இது செட்டிங்ஸ். இப்போது லேயர்ஸை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா லேயர் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இங்கே கிளிக் பண்ண இங்கே ஒரு முறை கிளிக் பண்ணுறேன். இந்த ட்ரா லேயரை டிலீட் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்டையும் பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கட்டும். இந்த பேக்ரவுண்ட் மேலே ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த நியூ லேயரில் இமேஜ் லேயர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது நான் இமேஜ் ட்ரேஸ் மெத்தடில் ஒரு டிராயிங் வரைய போகிறேன். அதனால் இமேஜ் ட்ரேஸ் மெத்தடில் நான் வந்து ஒரு இமேஜை உள்ளே கொண்டாட போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரஷஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்க்குறேங்க இந்த ப்ரஷஸ், இது வந்து எல்லாமே ப்ரஷஸ். இது ஒரு முறை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரஷஸ் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த சைஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கீழே ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஒபேசிட்டியை கிளிக் பண்ணிக்கிட்டே மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒபேசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கீழே ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒபேசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கலர், இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேனலை கிளிக் பண்ணி கலரை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த ப்ரஷ் ப்ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் ப்ரஷ்ஷோட ப்ரெஃபரன்ஸை தேர்ந்தெடுக்கலாம். இது ஆங்கிள், இந்த ஆங்கிளை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷோட ஆங்கிள்ஸ் வந்து மாறும். டேப்பை பாருங்கள், இதை நான் இதை மாற்றும் போது என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு இங்கிருந்தே ப்ரீவியூ காட்டுது. சைஸ், இது வந்து ப்ரெஷர் டைனமிக்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி வேறு கூட ப்ரெஷர் 100% இருக்கட்டும்னு வச்சுக்கிறேன். வெலாசிட்டி டைனமிக்ஸ் பாருங்கள், அந்த ப்ரெஷரில் எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கணும், இது வெலாசிட்டி டைனமிக்ஸ். இதை நான் -56 வச்சுக்கிறேன். இதை நான் 20-33% வச்சுக்கிறேன். சரி, வச்சுக்கிட்டு இப்போது ஒரு லேயரை வந்து நான் ஒரு இமேஜை வந்து உள்ளே கொண்டாட போகிறேன். அந்த இமேஜை ட்ரேஸ் பண்ணி நான் ஒரு பிக்சர் வரைய போகிறேன். சரி, இதில் ஃபஸ்ட்டு ட்ரா லேயர்னு இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும், ட்ரா லேயர், இமேஜ் லேயர். இந்த இமேஜ் லேயர் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ஆன் ஐபேட், என் ஐபேடில் இருக்கிற ஒரு இமேஜை நான் இதுக்குள்ளார கொண்டாட போகிறேன். அதனால் ஆன் ஐபேடுன்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கேமரா ரோல் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் இந்த பட்டர்ஃப்ளையை நான் உள்ளார கொண்டாடுறேன். இங்கே டன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த பட்டர்ஃப்ளை உள்ளார வந்துச்சு. சரி, இதை ட்ரேஸ் பண்ணி நான் ஒரு பிக்சர் வரைய போகிறேன் அப்படின்றதுனால இந்த கலரை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் நான் கிளிக் பண்ணும்போது இந்த கலரானது சேவ் ஆகிடும். அதே போல்
இதை கிளிக் பண்ணி இந்த கலரையும் செலக்ட் பண்ணுறேன். ஒரு முறை கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன், இந்த கலரும் சேவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணி இதை ப்ளஸ் சிம்பிள்ஸ் பண்ணுறேன், இந்த கலர் சேவ் ஆகிடுச்சு. மை லைப்ரரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா இப்போ நான் செலக்ட் பண்ண கலர்ஸ்லாம் அங்கே இருக்குது. நான் ஏற்கனவே செலக்ட் பண்ண கலர்ஸும் இதில் இருக்குது, இப்போ செலக்ட் பண்ண கலர்ஸும் இதில் இருக்குது. இப்போது இந்த கலரும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த கலரும் செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு முறை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பிக்கரில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். மை லைப்ரரி சேவ் ஆகிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே ஒரு ட்ரா லேயரை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பட்டர்ஃப்ளையை வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி இந்த ஒபேசிட்டி ஒரு முறை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்ஃபார்ம்னா அது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளையை நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். அதே போல் உங்களுக்கு டூப்ளிகேட்னா இது இன்னொரு காப்பி எடுக்க முடியும், டெலீட் பண்ணுறதுனா டெலீட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் மோடு, இது எந்த கலரில் உங்களுக்கு தெரியணுமோ இதுலேருந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் இது கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வேண்டாம், நம்ம டிராயிங் பண்ண போகிறதுனால நார்மலாக வச்சுக்கிறேன். இதனுடைய ஒரு முறை கிளிக் பண்ணி இதனுடைய ஒபேசிட்டியை மட்டும் நான் 21% கீழே 16% வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு டிராயிங் லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இந்த பட்டம் வச்சு ட்ரேஸ் பண்ண போகலாம். அப்படியே நீங்கள் ரெண்டு விரலில் பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர் அப்படியே உங்களுக்கு ஜூம் ஆகும். ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷ் ஷேப் வந்து நான் பேசிக் ரவுண்டு ஷேப் எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ரஷ் ஷேப் கிடைக்கும், இல்லை பேசிக் ரவுண்ட் அப்படின்றத எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி இங்கே ப்ரஷ் சைஸை மட்டும் 2.0 அப்படின்னு ரொம்ப குறைச்சி வச்சுக்கிறேன். பாருங்க, அப்படியே அழகாக ட்ரேஸ் பண்ணி என்னால் இந்த பட்டர்ஃப்ளையை வரைய முடியுது. பூச்சி ட்ரேஸ் பண்ணி இங்கே வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷர் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இங்கே வரும்போது நார்மலாக வரலாம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணி சரி, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ பூச்சை மட்டும் வரைஞ்சாச்சு. அடுத்தது இன்னொரு ட்ரா லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் இதுமாரி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எதனா மிஸ்டேக் ஆனால் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லேயர் மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். புது புது லேயர் க்ரியேட் பண்ணி வரையும் போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அதனால் இப்போது இதே பேசிக் கிரவுண்டை இந்த கலரில் வந்து பிளாக் கலர் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வரைகிறேன். ப்ரெஷர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லைன் ஆனது கிடைக்கும். இப்போது இதை இதுக்கு கீழே கொண்டாந்து வைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், மேலே வைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் தெரியுது. இந்த லேயரை இந்த பூச்சி லேயருக்கு கீழே கொண்டாந்து வைக்கும் போது எக்ஸ்ட்ரா நம்ம வரைஞ்சதெல்லாம் மறைஞ்சிடுச்சு.
சரி, அதுக்காக நான் மறைச்சிட்றேன். இது கொஞ்சம் இப்போ மீண்டும் ஒரு டிராயிங் லேயரை கிரியேட் பண்ணுறேன், எம்டி டிராயிங் லேயர். இப்போது இந்த கீழ் பாகத்தை வரையலாம். ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பாருங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது, ப்ரெஷர் கொடுக்குற இடத்துல ஸ்மூத்தாக வருது. எந்த இடத்த ப்ரெஷர் கொடுக்குறோமோ, ப்ரெஷர் கொடுக்குற இடத்துல பாருங்கள் திக்னஸ் வந்து இதே ப்ரஷில் அதிகமாக கிடைக்குது. இது ஆப்பிள் பென்சில்ன்றதுனால பாம் ரிஜெக்ஷன் டெக்னாலஜி. நம்மளுடைய கையில் எது பட்டாலும், நம்ம கை டிஸ்பிளேயில் பட்டாக்கா, இது பாம் ரிஜெக்ஷன் டெக்னாலஜின்றதுனால நம்ம கையானது டிஸ்பிளேயில் படும்போது அதனால் ஒரு புள்ளி கூட வராது. வள்ளி இந்த பென்சில் எங்கெங்கே படுதோ அங்கே மட்டும்தான் டிராயிங் ஏற்படும். அடுத்த சைடும் வரைஞ்சாச்சு, பாருங்கள் அழகாக வந்துக்கிட்டு இருக்கு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் இது எரேசர், இதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கன்னா தெரியாம வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். சரி, ஒன் சைடு வரைஞ்சாச்சு, அடுத்த சைடு வரையலாம். அடுத்த சைடு இதே போல் வரையலாம், இல்லை இதை காப்பி பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். இந்த டூப்ளிகேட், இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுக்குறேன். இதில் வந்து கிளிப் ஹரிசாண்டல்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ட்ராப் பண்ணி அப்படியே இங்கே கொண்டாந்து வச்சிடுறேன். பாருங்கள் ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. அதே போல் இந்த லேயரையும் இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லேயர் தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன். சரி, இந்த லேயரை கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு கொடுக்குறேன். இப்போது இதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். கிளிப் வெர்டிகல்னு கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணின்னு வந்து இங்கே வச்சிட்றேன். ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு கலர் அடிக்கலாம். பட்டாமச்சிக்கு வேகமாக பட்டாமச்சி வரைஞ்சாச்சு, இதுக்கு கலர் அடிக்கலாம். மீண்டும் ஒரு டிராயிங் லேயர் கிரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த டிராயிங் லேயர் எல்லாத்துக்கும் கீழே இருக்கட்டும், இந்த இமேஜ் லேயருக்கு மட்டும் மேலே இருக்கட்டும். இப்போது என் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுறேன். கலரில் போயிட்டு இதுக்குண்டான கலரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அப்படிங்க ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணி இந்த கலரை இங்கே அடிக்கிறேன். இந்த லேயருக்கு நான் எல்லா லேயருக்கும் கீழே வச்சுருக்கிறதுனால எல்லா லேயருக்கும் கீழே தான் இந்த கலர் ஆனது படம், அதனால் எந்த லேயரையும் பாதிக்காது. தனித்தனியாக லேயராக இருக்கிறதுனால எதனா மிஸ்டேக் வந்தாலும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். எல்லா டிராயிங் ஆப்ஷன்ஸும் இந்த அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் ட்ராவில் இருக்குது. மீண்டும் நான் ஒன்று ஒரு டிராயிங் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து எல்லோ கலர் இருந்தது, எல்லோ கலரை செலக்ட் பண்ணுறேன். எல்லோ கலரை இங்கே பெயிண்ட் பண்ணுறேன், வேகமாக பெயிண்ட் பண்ணுறேன். இந்த சைடும் எல்லோ கலரை பெயிண்ட் பண்ணுறேன். தப்பாயிடுச்சுன்னா கொஞ்சம் எரேசர் எடுத்து
இரேசர் சைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இரேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சாச்சு. இன்னும் இது எஃபெக்டாக தெரியறதுக்கு இன்னும் சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. சரி, என்னடா அங்கே புள்ளிலாம் இருந்துச்சு, அந்த புள்ளிலாம் எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம எல்லாத்துக்கும் கீழே வச்சுருக்க இந்த லேயரை ஒபேசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது தெரியல, அந்த ஏன் தெரியல அப்படின்னா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா லேயர்ஸும் இருக்குது. இப்போ எல்லா லேயர்ஸையும் நான் டபுள் டேப் பண்ணுறேன். ஒவ்வொரு லேயரும் என்ன ஆகுதுன்னா ஆஃப் ஆகுது. டபுள் டேப் பண்ணும்போது எல்லா லேயரும் ஆஃப் ஆகும் நம்மளுக்கு. டபுள் டேப் பண்ணி எல்லா லேயரும் ஆஃப் பண்ணுறேன். எல்லா லேயரும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கீழே வச்ச அந்த லேயர் மட்டும்தான் இருக்குது. மீண்டும் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ட்ரா லேயரை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி இதையும் இதை பார்த்திங்கன்னா இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இந்த புள்ளிகளை வரைய போகிறோம். மீண்டும் இந்த லேயரில் கொஞ்சம் ஒபேசிட்டி இன்னும் கம்மி பண்ணுவோம். அதே 20% வச்சுக்கிட்டு இந்த கலரை செலக்ட் பண்ணி பிக்கரில் போய்ட்டு ஒயிட் கலர், இந்த ஒயிட் கலராக இருக்கட்டும், ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் புள்ளிகளை வைக்கலாம். சரி, இங்கே வந்து இந்த நியூ லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இங்கே புள்ளி வைக்கிறேன். ரொம்ப பெருசாக வருது. அண்டூ பண்ணிக்கிறேன். இது அண்டூ பட்டன். இதை வந்து இந்த அண்டூ பட்டனை நீங்கள் அழுத்தி பிடிக்கும் போது ரீடூவும் கிடைக்கும். அண்டூ ரீடூ உங்களுக்கு கிடைக்கும். சரி, அண்டூ பண்ணிக்கிறேன். இங்கே ப்ரஷ்ஷோட சைஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மிப்பட்டேன். பண்ணிவிட்டு பாருங்கள் புள்ளி வைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டா ஒன்றும் நல்லா தெரியும். ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் ஆகுது, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. டச் பண்ணும் போதே அதுக்குண்டான எஃபெக்டில், அதுக்குண்டான ப்ரெஷரில் பெயிண்ட் பண்ணுது. ஜூம் குறைச்சிக்கலாம். இங்கே ஜூம் பண்ணுறேன். அதே போல் இங்கேயும் இங்கையும் இங்க 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 அவ்வளோதான். ஒயிட் கலர்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது எல்லோ. மை லைப்ரரியில் போயிட்டு எல்லோ கலர் செலக்ட் பண்ணிட்டு எல்லோ கலர் எல்லோ கலர் கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது ஆரஞ்சு. கிளிக் பண்ணியாச்சு. சரி, ஒன் சைடு வரைஞ்சாச்சு. எப்பயும் போல் இதை வந்து கிளிக் பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணுறேன். இதை ஒரு முறை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுக்குறேன். ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துட்டு அப்படியே எழுதிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். டன், முடிஞ்சு போச்சு. இப்போது எல்லா லேயரும் விசிபிள் பண்ணுறேன். மீண்டும் டபுள் டேப் பண்ணிங்கன்னா எல்லா லேயரும் நம்மளுக்கு விசிபிள் ஆகிட்டே வரும். பாருங்க, இதுதான் நம்ம வரைஞ்ச பட்டர்ஃப்ளை. நம்மளுக்கே அடையாளம் தெரியல இல்லையா?
எனக்கே படம் வரைய தெரியாது, ஆனால் இந்த அடோபி இல்லஸ்ட்ரேட்டரால் நானே சூப்பராக படம் வரைகிறேன். இது எல்லாமே அடோபி ஸ்கெட்ச். ஸோ இது எல்லாமே ஐபேட் ப்ரோ மற்றும் ஆப்பிள் பென்சிலால் சாத்தியமாகுது. இதை வந்து எப்படி சேவ் பண்ணதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். இந்த பிக்சரை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இமேஜ் ஃபார்மேட்டில். சேவ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம், யார் கூடனா ஷேர் பண்ணிக்கலாம். இது அப்படியே அடோபி டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியும். கொடுத்து நீங்கள் அடோபி அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த பிக்சரை அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். வேகமாக ஒரு பட்டர்ஃப்ளையை அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த நம்ம ட்ரேஸுக்காக வச்சுருந்த லேயரை நான் டெலீட் பண்ணுறேன். ட்ரேஸ் பண்ண அந்த நம்ம எது ட்ரேஸுக்காக வச்சுருந்த லேயரை கூட டெலீட் பண்ணியாச்சு. முழுக்க முழுக்க இது நாம் வரைஞ்ச அந்த பட்டர்ஃப்ளை மட்டும்தான். என்ன அழகாக தெரியுது பாருங்கள். இதை இங்கே போயிட்டு சேவ் பண்ணலாம். நீங்கள் சேவ் பண்ணி அல்லது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேரும் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்தி